வெல்கம் டு சுந்தரிஸ் கிச்சன். இன்னைக்கு என்னோட பர்த்டே, எல்லாரும் என்ன பிளெஸ் பண்ணுங்க. என்னன்னாக்கா என்னோட ஆஃப்டர் ட்ரீட்மெண்ட் பார்த்தீங்கன்னா, எனக்கு இப்போ வர ஒரு ஒரு பர்த்டேயுமே எனக்கு ஒரு காட்ஸ் கிஃப்டாக தான் நான் நினைக்கிறேன். ஒரு போனஸ் லைஃப் தான் எனக்கு. அதனால இப்போ வர வர என்னோட பர்த்டே வரும்போதெல்லாம் எங்கள் வீட்டில் கொஞ்சம் நல்லாவே செலிப்ரேட் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. இப்போ பார்லர்லாம் என்னால் போக முடியல, அதனால நான் வீட்லேயே எல்லாமே பண்ணிக்குவேன். ஃபஸ்ட்டு என்னோட பொண்ணு வந்து எனக்கு ஐப்ரோஸ் பண்ணி விடுறேன்னு சொல்லியிருக்கா. அதுக்கப்புறம் ஹேர் கலரிங் பண்ணிட்டு ஃபேஷியல் பண்ணிக்க போகிறேன். எல்லாமே நான் வீட்லேயே எல்லாம் வச்சுருக்கேன், அதனால நான் வீட்லேயே எல்லாம் பண்ணிவிட்டு பர்த்டேக்கு ரெடி ஆக போகிறேன். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா என்னோடய ஐப்ரோஸ் என்னோடய டாட்டர் நீட்டாக பண்ணி விட்டுட்டா. எப்போதுமே நான் அவகிட்ட தான் பண்ணிக்கிறது, இப்போல்லாம் கொஞ்சம் நல்லா பண்ணி விட்டுருவான். எனக்கு வந்து அவள் ஒரு பெரிய காட்ஸ் கிஃப்ட்டு தான் சொல்லணும். நான் அதோட அவளோட செக்மெண்ட் பற்றி நான் அடுத்த வீடியோவில் நான் பேசுகிறேன். எனக்கு எப்படி கேன்சர் டைமில் அவள் எனக்கு எவ்வளோ பண்ணியிருக்கான்றதை நான் உங்களுக்கு நான் வந்து ஷேர் பண்ணிக்கிறேன். நான் இப்போ அடுத்து க்ரீம் ஏதோ பூசணும்னு சொல்லிட்டு பூசிகிட்டு இருக்கான் ஐப்ரோஸ்க்கு. நானும் அவளும் ஒரு மோர் தென் அம்மா பொண்ணுன்றத விட ரொம்ப ஒரு ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி தான் இருப்போம். இப்போ நெக்ஸ்ட் வந்து என்னோட ஹேர் வந்து கலர் பண்ணிக்க போகிறேன். கொஞ்சம் கிரே ஹேர்ஸ் நிறையா இருக்கு, அதனால கொஞ்சம் கலர் பண்ண போகிறேன். கார்னியர் தான் நான் யூஸ் பண்ணுறேன். அது அமோனியா இல்லாதது. எப்போதுமே நம்ம வந்து அமோனியா ஃப்ரீ இருக்கிற டை யூஸ் பண்ணோன்னாக்கா ஹேருக்கு நல்லா இருக்கும். அதனால இப்போ நான் அப்ளை பண்ண போகிறேன். ஹேர் கலரிங் முடிஞ்சிச்சு, இப்போ அடுத்தது வந்து ஃபேஷியல் பண்ணிக்க போகிறேன். இது பார்த்திங்கன்னா பயோ கேர் ப்ராடக்ட்டு. இது வந்து கோல்டு ஃபேஷியல். இது இந்த க்ரீமை நான் வந்து ஒரு 15 days நானே அப்ளை பண்ணிக்குவேன். பார்லர் போகிறதோட எனக்கு இதுவே கம்ஃபர்டபுளாக இருக்க மாதிரி தோணும். நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். ஒரு 1/2 hour நம்ம போட்டுட்டு நல்லா நம்மளே கையால் மசாஜ் பண்ணிவிட்டு நம்ம குளிச்சுக்கலாம். குளிச்சிட்டோனாக்கா நல்ல ஃபேஸ் வந்து நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியும். இப்போ நான் பண்ணி காமிக்கிறேன் உங்களுக்கு. நம்ம எந்தளவுக்கு இது ப்ரெஷர் பண்ணி பண்ணுறோமோ நல்லாயிருக்கும். இந்த க்ரீம் ஃபுல்லாக என்னாகும், நம்ம ஒரு 10 minutes நம்ம நல்லா போட்டுட்டு மசாஜ் பண்ணி விட்டுட்டோனாக்கா அப்படியே ஃபுல்லாக ஸ்கின்ல இது அப்சர்வ் ஆகிடும். இந்த ஒயிட் ஒயிட்டாக இருக்கிறதுலாம் ஒன்றுமே இருக்காது, அப்படியே நம்ம ஸ்கின்னுக்குள்ளே அப்சர்வ் ஆகிக்கும். அப்புறமா நம்ம ஒரு 10 minutes to 20 minutes வச்சுட்டு அதுக்கப்புறம் குளிச்சிடலாம். நல்லாயிருக்கும் ஸ்கின்னுக்கு. பாருங்க, நான் குளிச்சுட்டு நல்லா ஃப்ரெஷ் ஆகிட்டு வந்துட்டேன். என்னோடய ஸ்கின் எனக்கே நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியுது. ஹேர் கலரும் நல்ல சேஞ்ச் ஆகிருக்கு. இந்த கார்னியர் நீங்கள் யூஸ் பண்ணி பார்க்கலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நாங்கள் வந்து ஹோட்டல் கிளம்பிகிட்ருக்கோம், அதுக்காக நான் இந்த ட்ரெஸ்ஸு போட்டிருக்கேன். ஈவினிங் சாரி கட்டலான் இருக்கேன். ஓகே, ஹோட்டலுக்கு போயிட்டு பார்க்கலாம். இப்போ நம்ம ஹோட்டலுக்கு வந்துட்டோம், மெட்ராஸ் டைனர். இங்கே தான் நாங்கள் எப்போதும் வருவோம். டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த மந்த் புரட்டாசினால் நாங்கள் ஃபுல்லாக வெஜிடேரியன் தான் எடுத்துக்குவோம். இப்போ அத்தை வீட்டுக்கு போயிட்டுருக்கேன். அத்தை மாமாட்ட போய் பிளெஸ்ஸிங்ஸ் வாங்கிக்கிறதுக்காக போயிட்டுருக்கேன். பர்த்டேக்கு எப்போதுமே அவங்ககிட்ட பிளெஸ்ஸிங்ஸ் வாங்குறது பழக்கம், அதனால் அங்கே போயிட்டுருக்கேன். இப்போ
இப்போ என் டாட்டர் என் பர்த்டேக்காக ஸ்பெஷலாக வந்து கேசரி பண்ண போகிறேன்னு சொன்னால், அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு அவள் வந்து ஒரு இது தாளிக்கிற கரண்டி எடுத்து வச்சுட்டு நெய் கொஞ்சம் போட்டுட்டு அதில் வந்து முந்திரி பருப்பு, காஞ்ச திராட்சை இதெல்லாம் ஃப்ரை பண்ணி எடுத்து தனியாக வச்சுக்கிறா. நெக்ஸ்ட்டு வந்து ஒரு 4 கப்பு தண்ணி வந்து ஒரு நான்ஸ்டிக் அண்டி எடுத்துகிட்டு அதில் 4 கப்பு வாட்டர் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து தண்ணியை கொஞ்சம் நல்லா கொதிக்க விட்டுறணும். கொதிக்க விட்டுட்டு ஆரஞ்சு கலர் பவுடர் வந்து சும்மா அந்த கலருக்காக லைட்டாக தான் ஆட் பண்ணியிருக்கா. ஆட் பண்ணிவிட்டு நம்ம ரவையை வந்து 2 கப் எடுத்துக்கா. அது வந்து ரொம்ப அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக தான் அந்த வாட்டரில் ஆட் பண்ணணும். ஒரேடியாக போட்டுட்டா நல்லா இருக்காது. கொஞ்சம் கொஞ்சமாக கட்டி விழுந்துடாமல் அதை வந்து கலந்துக்கிட்டே இருக்கணும். நம்ம இப்போ இப்போ வந்து சுகர் ஆட் பண்ணலாம். நம்ம 2 கப்பு சுகர் ஆட் பண்ணிக்கிறோம். இப்போ உங்கள்கிட்ட ஸ்வீட் கம்மியாக வேணும்னு நினச்சிங்கன்னா 1.5 கப் கூட நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நம்ம சுகர் ஆட் பண்ணோன்னா கொஞ்சம் அந்த கன்சிஸ்டன்சி, வாட்டர் கன்சிஸ்டன்சி கொஞ்சம் தெரியும் நமக்கு. அது வந்து நம்ம கிண்டிகிட்டே இருக்கணும். அப்போ தான் வந்து கரெக்டாக பார்த்திங்கன்னா தெரியும். பாருங்கள், நல்ல டைல்யூட் ஆன மாதிரி இருக்கும். அதை நம்ம நல்லா கிண்டிகிட்டே இருந்தோன்னா நம்மளோட கேசரி பதத்துக்கு கரெக்டாக வந்துடும். இப்போ கொஞ்சமாக ஏலக்காய் தூள் வந்து டேஸ்ட்டுக்காக போட்டுக்கலாம். இப்போ வந்து ஒரு பிஞ்சு ரொம்ப கம்மியாக சால்ட் கொஞ்சோண்டு ஆட் பண்ணால் நம்ம ஸ்வீட் கொஞ்சம் நல்லா எடுத்து கொடுக்கும். அதுக்காக சால்ட் கொஞ்சோண்டு போட்டிருக்கு. இப்போ நல்லா ஒரு கப்பு நெய் ஃபுல்லாக ஆட் பண்ணணும். அப்போ தான் நல்ல கேசரி வந்து டேஸ்ட்டாக இருக்கும், ஒட்டாமல் வரும். அது பாத்திரத்துலேருந்து பார்த்திங்கன்னா நல்ல நான்ஸ்டிக்லேருந்து ஒட்டவே ஒட்டாது, நல்லா சூப்பராக வரும் அதில். இப்போ நம்ம வறுத்து வச்ச முந்திரி பருப்பும் திராட்சையும் இதில் ஆட் பண்ணிக்கணும். நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ நம்மளோட சூப்பரான கேசரி ரெடி ஆயிடுச்சு. சிங்கத்தான் தேஜரி நல்லா இருக்கு.
தேங்க்ஸ் எவ்ரி ஒன். இன்னைக்கு என்னோட பர்த்டேக்கு எல்லாரோட விஷஸ் அண்ட் பிளெஸிங்ஸ் எனக்கு கிடைச்சிது. நிறைய பேர் எனக்கு வந்து விஷ் பண்ணியிருந்தீங்க, எல்லாத்துக்கும் என்னோட மிகப்பெரிய நன்றிகளை நான் தெரிவிச்சுக்கிறேன். இன்னைக்கு ஸ்பெஷல் டேன்றதுனால எனக்கு ஸ்பெஷல் டே என்னென்னா, நான் ஸ்டார்டிங்லேயே வீடியோ சொன்னேன், இப்போ இனி வர வர ஒரு ஒரு பர்த்டேயுமே எனக்கு ஒரு வான் கொடுத்த ஒரு போனஸ் லைஃபாக தான் நான் எடுத்துக்கிறேன். ஸ்பெஷல் டேயில் ஒரு கிவ் அவே ஒரு போஸ்ட் பண்ணலான்ட்ருக்கேன். அதுக்கு பார்த்திங்கன்னா நான் வந்து ஒரு ப்ராடக்ட் எடுத்திருக்கேன். அந்த ப்ராடக்ட் வந்து ஆலயா ஃபுட் ஃபேக்ட்ரியிலேருந்து எனக்கு கிடைச்சிது. இது என்னென்னாக்கா ஃபுல்லாக வந்து ரொம்ப நல்லாயிருக்கு இந்த ப்ராடக்ட்டு. நான் இப்போ ஃபுல்லாக இந்த ப்ராடக்ட்ஸ் தான் இப்போ நான் யூஸ் பண்ணுறேன். ஏன்னா ஒன்ஸ் நான் ஸ்டமக் கேன்சரில் அஃபெக்ட் ஆன பிறகு கொஞ்சம் ஃபுட்டில் கொஞ்சம் ரொம்ப கேர் எடுக்க ஆரம்பிச்சிட்டேன். இது எல்லாமே மரச்செக்கு எண்ணெய், தேங்காய் எண்ணெய், கடலெண்ணெய், நல்லெண்ணெய், இது எல்லாமே மரச்செக்கு எண்ணெய், ரொம்ப நல்லா இருக்கு டேஸ்ட்டு. அதே மாதிரி இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாம் இந்த பவுடர்ஸ்லாம் பார்த்திங்கன்னா ரசப்பொடி, சாம்பார் பொடி எல்லாமே இருக்குது. இதில் பருப்பு பொடி, கருவேப்பிலை பொடி, முருங்கைக்கீரை பொடி, கரம் மசாலா எல்லாம் இருக்குது இதில். இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஹோம் மேடாக ஹேண்ட் மேடாக ப்ரிப்பேர் பண்ணுறாங்க, நோ ப்ரிசர்வேட்டிவ்ஸு. அதனால் நமக்கு வந்து ரொம்ப உடம்புக்கு நல்லது. அதனால் இந்த ப்ராடக்ட்ஸை வந்து நான் வந்து கிவ்அவேவாக நான் யூஸ் பண்ணலான் இருக்கேன். இன்ஸ்டாகிராம்லேயும் நம்மளோட யூடியூப்லேயும் நீங்கள் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்லேயும் பார்த்தீங்கன்னா என்னென்ன ரூல்ஸ் அப்படின்றது வந்து அதில் டீட்டெயிலாக நாங்கள் கொடுக்குறோம். நீங்கள் அதை பார்த்துட்டு அந்த இதில் கான்டெஸ்ட்டில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணிக்கோங்க. அக்டோபர் 15th வந்து நாங்கள் வந்து இந்த ரிசல்ட்ஸை வந்து லைவாக உங்களுக்கு பண்ணலான் இருக்கேன். நான் லக்கி ட்ரால யார் ரெண்டு பேர் செலக்ட் ஆகணுங்களோ அவங்களுக்கு வந்து இந்த ப்ராடக்ட்ஸ் வந்து பண்டில் உங்கள் அட்ரஸ்க்கு வந்து கிடச்சிடும் உங்களுக்கு. அதனால் எல்லாருமே இந்த ரூல்ஸ் ரெகுலேஷன்ஸ் ஃபாலோ பண்ணிவிட்டு பார்ட்டிசிபேட் பண்ணுங்கள். ஆல் தி பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ்.